அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபிமொழி சையதுனா ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அல்லாஹுக்காகவே நாங்கள் அனைவரும் ஹிஜ்ரத் செய்தோம். எங்களுக்கான கூலி அல்லாஹ்விடம் உள்ளது. எங்களில் சிலர் தம் கூலியை இந்த உலகத்தில் உண்ணாமல் இறந்துள்ளனர். அவர்களில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராவார்கள். எங்களில் வேறு சிலர் இவ்வுலகில் பூத்து குலுங்கி செழித்து அனுபவித்ததும் உண்டு. இப்னு உமைர் அதாவது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போரில் கொல்லப்பட்டார்கள். அவர்களின் முழு உடலையும் கஃபன் செய்வதற்கு ஒரே ஒரு சால்வை மட்டுமே இருந்தது. அதன் மூலம் அவர்களின் தலையை மறைத்தால் கால்கள் வெளியே தெரிந்தன, கால்களை மறைத்தால் தலை வெளியில் தெரிந்தது. அப்போது அவர்களின் தலையை துணியால் மறைத்துவிட்டு அவர்களின் கால்களை இஸ்ஹிர் என்ற புல்லை போட்டு மறைக்குமாறு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஆதாரம் புகாரி. அன்பு சொந்தங்களே, இந்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் மக்காவை துறந்து மதீனாவுக்கு சென்ற சமயத்தில் மக்காவிலே எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் தங்களுடைய சொத்து சுகங்கள், வீடு வாசல்கள், எல்லாவற்றையுமே, சொந்த பந்தங்கள் அனைத்தையுமே இழந்துவிட்டு மக்காவிலேயே அவை அனைத்தையும் விட்டுவிட்டுதான் மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள். மக்காவிலே மாடா மாளிகைகளை வைத்து வாழ்ந்த அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களும் கூட மதீனாவுக்கு சென்று சிரமங்களை மேற்கொண்டார்களே தவிர அத்தனை தியாகங்களையும் அல்லாஹுக்காக செய்து கொண்டார்கள். ஆனால் ஹிஜ்ரா என்ற இந்த பயணத்தின் மூலம் மதீனாவிலே செல்வச் செழிப்போடு வாழ்ந்தவர்களும் உண்டு. ஆனாலும் செல்வத்தை இழந்து அல்லாஹுக்காக வேண்டி கவலைகளையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு பொறுமையை மேற்கொண்ட சஹாபா பெருமக்கள் தான் ஏராளமானவர்களாக இருந்தார்கள். ஆக இந்த ஹிஜ்ரா என்ற பயணத்தின் மூலம் அல்லாஹ்வினுடைய நற்கூலியை மட்டுமே நாட வேண்டுமே தவிர மாறாக உலகத்தின் செல்வங்கள் கிடைக்கும் என்ற ஒரு ஆசை இருக்குமேயானால் நிச்சயமாக அது மாறுபட்டுவிடும். இங்கே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மக்கா வாழ்க்கை எப்படிப்பட்ட செழிப்பானதாக இருந்தது என்று சொன்னால், ஒரு தெருவிலே ஒரு மனிதர் நடந்து போகும்போது அங்கிருந்து வரக்கூடிய இன்பமான வாசனை இருக்கிறதே, அதை கொண்டு ஒரு மனிதர் புரிந்து கொள்ளலாம், ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக முஸ்அப் இப்னு உமைர் இந்த வழியாக சென்றிருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடியும். காரணம், அந்த அளவிற்கு உயர்தரமான வாசனை திரவியத்தை பூசக்கூடிய வசதி வாய்ப்புகள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொட்டி கிடந்தன. அது மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கக்கூடிய ஆடைகளிலே மிக உயர்தரமான ஆடைகளை அணிவதுதான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பழக்கமாக இருந்தது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி தன்னுடைய தந்தைக்கு தெரியாமலே மறைத்து வைத்திருந்த காலகட்டத்தில் யாரோ ஒருவரின் மூலமாக அவர்களுடைய தந்தைக்கு இந்த விஷயம் தெரிந்தபோது, முஸாபே, நீ முகம்மதிடத்திலே செல்கிறாயா? அவரிடத்திலே ரகசியமாக தொடர்பு வைத்திருக்கிறாயா? நீ முஸ்லீமாக மாறிவிட்டாயா என்றெல்லாம் கேள்வியால் அந்த தந்தை துளைத்தெடுத்தார். மறுக்க முடியாத முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் ஆம் என்று பதில் கொடுத்தபோது, என்னுடைய சொத்து சுகத்தில் ஒரு துளி அளவு கூட உனக்கு கிடையாது, இங்கிருந்து வெளியே சென்றுவிடு என்பதாக அணிந்திருந்த ஆடையையும் உரித்துக் கொண்டு அவர்களை துரத்தி விடுகிறார்கள். தங்களுடைய பயங்கரமான சிரமத்தினுடைய சமயத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த போதுதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உள்ளத்திற்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் மதீனாவினுடைய குர்ஆனின் பணியை முதன் முதலாக ஒப்படைத்து ஹிஜ்ராவுக்காக வேண்டி அனுமதி கொடுக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களின் மூலமாக மதீனா நகரத்தினுடைய பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆக மதீனாவிலே இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக வளர்வதற்கு பெரிதும் காரணமாக இருந்தவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள்தான். எனவே ஹிஜ்ராவின் மூலம் அல்லாஹ்வினுடைய நற்கூலியை மட்டும் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில திருப்தியையும் மகிழ்ச்சியையும் வைத்திருந்தான் என்பதை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய
வரலாற்றின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தாலா எல்லா அமல்களின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நற்கூலி எதிர்பார்க்கும் நல்லடியார்களாக அந்த அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.